ஓகே சார், என்ன டவுட் இல்லை உங்களுக்கு? இல்லை, இதோட பேமெண்ட் என்ன சார், நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் அப்படின்னு தான் சார் கேட்குறதுக்கு. உங்கள்ட்ட மிஷின் வாங்குறதுக்கு எவ்வளவு, சார் அந்த பேமெண்ட் கேட்குறதா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டியாக இருக்குது. இந்த ஐடியா ஆரம்பிக்கிறதுக்கு வெறும் 1000 ரூபாய் போகும். கவர்மெண்ட் ஒரு வங்கி ஆரம்பிக்கிறதுக்கு 1000 ரூபாயில ஒரு லைசன்ஸ் தருதுன்னா பார்த்து, ஓகே சார். 1000 ரூபாயில உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் வைக்கிற டிவைஸ் வந்து நீங்க உங்க விருப்பம் தான். ஃபிங்கர் வைக்கிற டிவைஸ் 2000த்துலயும் இருக்குது, 6000த்துலயும் இருக்குது, 12000த்துலயும் இருக்குது. அந்த தனியாக நீங்கள் இப்போ நம்ம செல்லு கண்டக்டிங் பண்ணுறதுல இந்த ரேட்டு, ஆமா, தனியாக ஒன்று போட்டிருந்தீங்களா அது, அந்த டேப் மூலியமாக அந்த இது போல அது மிஷின் மூலம், 25000. அதான் சொன்னேன், அடுத்து சொல்ல வந்தேன், 25000. அதுவும் அது என்ன, அது நம்மள்ட்ட வேணால் அந்த இதா சார், இல்லை வெளியிலேயே வாங்கலாமா சார்? இல்லை சார், இது பினோல தான் வாங்கி ஆகணும். பினோலே வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு. அதில் வந்து எவாலியூட் கம்பெனிங்கிறது தான் நல்லா ஃபேமஸாக, நல்லா இருக்கு குவாலிட்டியாக. அதனால நாங்கள் அதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சார். அது என்ன ரேட் சார் பேமெண்ட் சொல்றீங்க? அது 25000 சார். 25000 ரூபா. இப்போ நம்ம அக்கௌண்ட், நம்மள்ட்ட இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் சார், நம்மளோட அக்கௌண்ட் இந்த பிரான்ச் எங்கே சார் இருக்கு? இது எங்க, நீங்க ஐடி போடுறது எங்கன்னு கேக்குறீங்களா இல்ல பிரான்ச் கேக்குறீங்க? பிரான்ச் வந்து பிரான்ச் கேட்கணும் எங்களுக்கு சார். திருச்சி இருக்குது, சரிங்க சார். சென்னை இருக்குது, திண்டுக்கல் இருக்கு, சரிங்க சார், எல்லா ஊர்லயுமே நம்ம ரீட்டைலர் இருக்காங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். அதனால நீங்க எங்க வேணாலும் போய் பாக்கற, நம்ம ரீட்டைலர் போய் பாக்கறதுனாலும் பாக்கலாம், இதுல அதிகமா சரி. சம்பாதிக்கிறவங்களை போய் பாக்கறதுனாலும் பாக்கலாம். அப்படி சார், அது வந்து திறமைக்கு ஏற்ற சம்பாத்தியம். 25000 மிஷின் ஆகிட்டு நான் வீட்டுக்குள்ள உட்காந்தா உண்டுதான், நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் அது உண்டுதான். கரெக்ட் 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 சொன்ன மாதிரி அது வந்து நம்ம, நான் அதை தான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா நம்மளோட சார், திறமை அது. ஐடியில ஒண்ணும் இல்லை சார், நம்ம வந்துட்டு ஒர்க்கிங்ல தான் மெயினா இருக்கு. இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா 100% உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அதுல வந்து மாற்று கருத்து எதுவும் கிடையாது, சரிங்க சார், நஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சரிங்க சார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து இப்போ மற்ற பிஸ்னஸில் இப்போ 1 லட்சம் 2 லட்சம் போட்டுட்டு வராது இருக்கிறதுக்கு இது அந்த மாதிரியும் கிடையாது. சிம்பிளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு, நான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க எனக்கு வந்து பெரிய டேப் மாதிரி இருக்கிறத கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் தான் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக கூட ஆரம்பிங்க, திறமையை காட்டுங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போ டேப் மாதிரி இருக்கிறது ஓகே தான், பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும், என்ன வரும்னா பிரிண்ட் வரும். அதுக்குதான் சார் பார்க்கட்டேன். மக்களுக்கு பில்லை கிழிச்சு கொடுத்துட்டாவே நமக்கு அது குவாலிட்டி வேற மாதிரி தான் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வாழப்பாடினு ஒரு ஊரில் செந்தியில் என்ன பண்ணாருன்னா ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தாரு, பில்லு கொடுக்கல. அப்புறம் ஒரு ஐடியா, நான் அப்புறம் அந்த பிரிண்டரை பற்றி நிறைய எல்லாருக்கும் எடுத்து சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், சார் நமக்கு ஒரு நம்மளும் ஒன்று பண்ணி தான் பார்ப்போமே, பில்லு கொடுத்து பார்க்கலாம்னு சொன்னார். சரின்ட்டு பில்லு கொடுக்க ஆரம்பித்தது தாங்க. பில்லு கொடுக்க ஆரம்பித்த உடனே அவரோட வருமானம் டபுள் ஆயிடுச்சுங்க. சரிங்க சார். ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன சொல்றது, ஆள் பஞ்சா இருந்தாலும் ஆயுதம் திடமா இருக்கணுங்கிற மாதிரி, அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நேர்மை கொஞ்சம் உழைப்பு இது இருந்தா போதும், நல்ல கண்டிப்பா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இது காலத்துக்கு சரி. ஏற்ற மாதிரி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் இன்னும் பெட்டர். ஏன்னா கடை வச்சிருக்கும் போது நார்மலாவே ஏதாவது ஒரு வகையில கஸ்டமர் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ சரிங்க சார். அப்படிங்கும் போது அடுத்தடுத்து இவங்க வந்து நல்ல ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணி ஒரு குட் இன்கம் அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் முன்னாடி இருந்த கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐபிஎஸ் பணம் எடுக்கிறது மணி ட்ரான்ஸ்ஃபர் இதுதான் வச்சுருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேங்கிங் செக்டராகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டே கொடுக்கலாம் எல்லாத்துக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸை வந்து இவங்க தரதுனாலையும் இதுலேயே நம்ம நீங்கள் புதுக்கோட்டை பிரான்ச்ல சார் மெயினாக வர வந்து இப்போ எக்யூடிவ்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குப்பா. நான் யூடியூப்ல பார்க்கையில வந்து அப்புறம் உங்களது பினோவை பார்க்கையில, சரி நம்ம அந்த பில்லு எல்லாமே ஒரு முதலீடு போட்டோம்னாலும் அது நம்ம கடை வச்சிருக்க வேஸ்ட் போறது இல்லை, அது நம்ம ஒர்க் பண்ற பொறுத்து இருக்குது. ஆமா 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 ஒரு முதலீடு போட்டாலும் நல்லா இருக்கும். சரி அதை பத்தி நம்ம விவரம் என்னன்னு கேட்போம், அதுக்கு டெபாசிட்டி எப்படி பண்றது என்னன்னு கேட்போம் அப்படிதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நமக்கு அந்த ஐடியா இருக்குது, நமக்கு காய்கறி இடம் வச்சிருக்கோம், டிராவல்ஸ் வச்சிருக்கோம், பழக்க வழக்கம் இருக்கு, மளிகை இடம் வச்சிருக்கோம், அது பழக்க வழக்கம் இருக்கு, அதுல நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்னு வைங்களேன். சரிங்க சார், பண்ணிக்கலாம் சார். அதாவது முதலீடு போட்டிங்கன்னா பாருங்கன்னா இப்போ நீங்கள் அதில் பணம் எப்படி லோடு பண்ணுறதுன்னா பினோவுக்கு 7 பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. பினோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசியா பேங்கு, இந்த மாதிரி 7 வகையான வங்கியில் வந்து அவங்க கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 7 வங்கிகளில் நீங்கள் எந்த வங்கிகளில் வேணாலும்
எத்தனை கோடி வேணும்னாலும் லோடு செய்து கொள்ளலாம். இப்போ எனக்கு சார் வந்து எனக்கு வந்து ஐடிபி பேங்க்ல கரண்ட் அக்கவுண்டு. சார், கரண்ட் அக்கௌண்ட் ஐடிபிஐ பேங்க்ல வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு அமௌண்ட் லோடு? சார் அமௌண்ட் வந்து மினிமம் 10,000 ரூபா வந்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு அது மாசத்துக்கு ஓகே. டேனர் வந்து எவ்வளவு பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, 10,000 வச்சுக்கிறோம். எவ்வளவு லோடு ஆமாம் பண்ணுறீங்க, கெப்பாசிட்டி எவ்வளவு? சார், கெபாசிட்டி நான் அதோட டீட்டெயில்ஸ் கேட்கல சார். நான் வந்து அதில் வரவு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் வந்து அவங்கள்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி சார். ஏன்னா எனக்கு சேவிங் அக்கௌண்ட் பணம் வந்து அதிகமா பரிமாற்றம் வந்து எனக்கு கடை வச்சிருக்கனால அங்கிட்ட 20,000 கடைகளுக்கு அது இதுன்னு ரொட்டேஷன் ஆகிட்டு இருந்தோம்னா அவர் தான் சொன்னா நான் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்து கரண்ட் அக்கௌண்ட் பண்ணிக்க முடியாது சார். அப்ப கரண்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்கையில வந்து அந்த பேங்க்ல வந்து அதிகமா சார்ஜ். நான் கணக்கு க்ளோஸ் பண்றதுக்கு 3,500 ரூபா கட்டி க்ளோஸ் பண்ணேன். அப்படியேங்கப்பா. அதனால இப்ப இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. அதுல எவ்வளவு சார் லிமிட் உங்களுக்கு? அவங்க வந்து நம்ம பணம் அது பேலன்ஸ் வந்து அவங்க 5,000 ரூபா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார். நம்ம லட்சத்துக்குள்ள நம்ம பண்ணிக்கிட்டோம்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சமா, மாசத்துக்கு 1 லட்சமா? இல்ல சார், மாசத்துக்குள்ள 1,00,000 ரூபா டேனர் பண்ணிக்கிட்டா அதை பத்திலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க சார். கரண்ட் அக்கௌண்ட்டை பத்தி சார் அதுக்கு பேர் கரண்ட் அக்கௌண்டே இல்ல சார். நீங்க வேற மாசத்துக்கே 1 லட்சம் ரூபா பண்றோம்னா என்ன சார் நம்ம இல்ல ட்யூன்? சார், ஒரு 2-3 லட்சம் ரூபா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு 2 அக்கௌண்ட் அங்கேயே இருக்குது. சரி சரி சரி. கரண்ட் நான் அக்கௌண்ட்னா வந்து சார் ஒரு நாளைக்கு 20 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்னு வச்சு வேற வழியில காஞ்சி வைக்கலாம். இண்டிஜுவலா தான் சார் வைக்கும் ஓபன் பண்ணது கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது. ஆமா, எக்யூபிஎஸ்லயே வாய்ப்பு இருக்கு. எக்யூபிஎஸ்ல வாய்ப்பு இருக்கு, உஜ்ஜீவன்ல தருவாங்க, அதெல்லாம் இப்ப தருவாங்க நம்ம சார். இந்தியன் ஓவர்சீஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அதை வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம்ங்கிறேன். கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். இப்போ எல்என்டி காரங்க வந்து இன்னைக்கு 10 லட்சம் ரூபா தரேன்னு சொல்றாங்க ஒரு நாளையிலேயே. 10 லட்சம் ரூபாயும் இந்தியன் ஓவர்சீஸ்ல போட சொல்றீங்க, அதை உடனே பில் எடுத்து தந்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 ரூபா இன்கம் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபானா மினிமம் பாத்தீங்கன்னா 20 முதல் 20 நாள் மாதத்துல ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் ரூபா மேல 5 வந்துகிட்டே இருக்கும் எல்என்டி மட்டுமே. அப்போ உங்களுக்கு என்னாச்சு, ஒரு மாசம் 20 நாளிலேயே 1 மாசத்துலயே 2 கோடி பண்ணிடுங்க. 2 கோடிக்கு கண்டிப்பா. முதல்ல உங்க கரண்ட் அக்கௌண்ட் கெப்பாசிட்டி இருக்குதான்னு கேட்டேன், ஏன்னா அது பார்க்கணும். அதனாலதான் பினோ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, எப்பா நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கஷ்டப்பட வேணாம், நாங்களே கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் லோடு பண்ணுமோ அந்த பணத்தை போய் முதல்ல அதுல லோடு பண்ணுங்க. லோடு பண்ணிட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நாங்களே வேலெட்ல ஏத்தி விட்டுறோம். அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஐடி நம்பர் நீங்க வச்சிருக்க அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்தா டைரக்டா ஏறிடுது. இதை வந்து நீங்க பில் அடிச்சு கொடுத்துங்க. இப்ப நம்மளோட கணக்கு இதுல மட்டும் ஒர்க் ஆகும், கரெக்டா வந்து இதுல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இல்ல இதுல மட்டும்தான் ஒர்க்கிங்ல வரும். இதுலன்னா உங்களுக்கு அந்த லாபத்துல மட்டும்தான் கணக்கு காட்டும். பணம் எல்லாமே பாருங்களா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு வாழைப்பழத்துல போறீங்க, வாழைப்பழம் பழுத்து தொங்குது, தோப்பு உங்களது தான், ஏன்னா வேறவங்க தோப்புக்கு நம்ம போனா திருட போற மாதிரி ஆயிடும். தோப்பு உங்க தோப்பு, உள்ள போறீங்க, வாழைப்பழம் பழுத்து இருக்கு, அப்படியே என்ன பண்றீங்க, வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டு வந்துடுறீங்க. இப்ப பழத்தை மட்டும் ருசிச்சுட்டு வரீங்க, ஓகேங்களா? அப்ப அந்த தோலை வந்து மண்ணை எடுத்து மண்ணு உரமாக்குது. இது இப்ப இது அது மாதிரிதான், பணத்தை லோடு பண்றது, இதோட டீடைல்ஸ் ஃபைல் பண்றது எல்லாமே பினோ பார்த்து கொள்ளும். நம்முடைய வேலை பழத்தை சுவைப்பது மட்டும்தான். நமக்குன்னு ஒரு கமிஷன் வரும். இப்ப 1,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 150 ரூபான்னா 10 லட்சம் ரூபா பண்ணும்போது 1,500 ரூபா வரும். மாசத்துல 24வது எல்லாம் வரும். அப்போ மாசம் 30,000 ரூபா வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 360,000 வருது. கண்டிப்பா சார். இப்போ எனக்கு நான் இப்போ அந்த டவுட்டுக்கு நான் கேட்கல சார். நான் இப்போ வந்து இப்போ என்னோட நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், 20,000 ரூபா கொடுத்து அந்த மிஷின் வாங்கிட்டேன். இப்போ இந்த மிஷினுக்கு நான் வந்து பணம் வந்து வித் ட்ராவல் பண்றதுக்கு நான் பாட்டரிக்கு இப்போ என்கிட்ட கையில வச்சு பணம் எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், இதுக்கு நான் அப்படி எப்படி பணம் போடுறது உள்ள? புரியல, மறுபடியும் கேளுங்க. பணம் எங்க போடணுங்கிறீங்க? பணம் வந்து ஒரு இப்போ ஒருத்தர் மிஷின்ல கார்டு ஸ்வைப் பண்ணிட்டாங்க, பணம் அவங்களுடைய பேங்க்ல இருந்து உங்க வேலெட்டுக்கு பணம் வந்துருச்சு. இப்ப நீங்க கையில இருந்து தான் பணம் கொடுக்கணும். ஒரு 10,000 ரூபாய் எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்றாரு ஒருத்தருக்கு. அது நம்ம பினோ வாங்கி ஏறிடுமா சார்? அப்ப என்னது பினோக்கு ஏறினதுக்கு அப்புறம் தான் பணமே தரணும். 3 செகண்ட்ல ஏறிக்கும். சரிங்க சார், சரிங்க சார். 3 செகண்ட்ல பணம் லோட் ஆகிக்கும். லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா,
அவங்களுக்கு பணத்தை அவங்க கையில கொடுத்துடலாம். சரிங்களா, சரிங்க சார், சரிங்க சார், இவ்வளவுதான். சரிங்க சார். வேற என்ன டவுட்னு சொல்லுங்க. வேற ஒன்றும் டவுட் இல்லை சார். இப்போ நீங்கள் எங்கேருந்து சார் பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் சார். திருச்சியா? சரிங்க சார், சரிங்க. நமக்கு வந்து கீரனூருக்கும் பக்கத்தில் அண்டகுளங்கிற கிராமம் சார், கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டம். கீரனூர் வந்திருக்கேன் ஆ, சரிங்க சார், நான். சொல்லுங்க, மிஷின் ரெடியா இருக்குது, எடுத்துட்டு வர சொல்றேன். நாளைக்கு கோஆர்டினேட்டர் அனுப்பி வைக்கிறேன், சரிங்க சார், பாருங்க. ஒரு டெமோ கூட பாருங்க, சரிங்க சார், பார்த்துட்டு சொல்லுங்க, நாளைக்கே கூட பண்ணி தரேன். சரி, ஓகே சார், ஓகே சார், ஓகேங்களா? ஓகே சார், பார்த்துட்டு எனக்கு சொல்றீங்களா? ஆ, சொல்கிறேங்க சார், வேற ஒன்றும் டவுட் இல்லை, டவுட் கிளியர் தானே? வேற ஒன்றும் இல்லை, டவுட் இல்லை சார், டவுட் இல்லை சார். கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஜனா ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ்லாம் கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன். சரிங்க சார், என்ன சப்போர்ட் வேணுமோ, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏடிஎம் கார்டை, அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் நான். சரிங்க சார், நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, ஒரு பைசா கூட நஷ்டம் கிடையாது, பயப்பட தேவையில்லை. சரிங்களா? சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார். டவுட்னா எனக்கு கூப்பிடுங்க, ஓகே, நாளைக்கு எனக்கு ஓகே சார், அனுப்பி. சரிங்களா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, எப்படி சார் அப்படிங்க? வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்போ நேம் யூஸ் பண்ணாதீங்க, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாதீங்க, இடம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ என்ன டவுட் கேட்டீங்க, டவுட் கேளுங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம வந்து நம்ம உங்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகே, ஐடி நீங்கள் போட்டு கொடுத்துறீங்க. இப்போ நாங்கள் வரவு செலவு பண்ணுறது வந்து எங்கள் அக்கௌண்ட்லேருந்து தானே சார் பண்ணிக்கிறது? சார் இதில் வந்து இப்போ வரவு செலவுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா வரவு செலவு அதிகமாகும் போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ண முடியும். கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு சார். கரண்ட் அக்கௌண்ட் இருந்து அதில் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் மாட்டீங்க. சரிங்க சார், சரிங்க சார். என்ன பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க சார்? ஐஓபி பேங்க் சார். பிரச்சனையே இல்லை சார், தாராளமாக பண்ணிக்கலாம். எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்க அதில்? இல்லை சார், நான் லிமிட் கேட்கல, கொஞ்ச நாள் அதை வரவு செலவு பண்ணி அதை வரவு செலவு பண்ணாமல் போட்டேன். சேவிங் அக்கௌண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அதிகமாக அதெல்லாம் சேவிங் கொண்டு போகுது. அதே மேனேஜர் பிடிச்சி பேசினாங்க, இல்லை நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்ல அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ணக்கூடாது, இனிமேல் மேனேஜர் பிடிச்சி பேசலாம் மாட்டாங்க. உங்கள் பேன் கார்டு அதில் எடுத்துக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கோட அமௌண்ட் வந்து பிடிச்சிரும் இன்கம் டேக்ஸ். நம்ம ஃப்ரெண்டே ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பண்ணி இப்போ அமௌண்ட் பிடிச்சி, அப்படிலாம் பண்ணாதீங்க. ப்ராப்பராக கரண்ட் ஐடி நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் சார், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆ, சரிங்க சார். என்ன சொல்லுங்க, இப்போ இதோட இப்போ இதோட பெர்சன்டேஜ் எப்படி சார் இது? நம்ம இப்போ நீங்க பினோ பேங்க் கொடுக்குறது எவ்வளோ சார்? சார் 1000 ரூபாய்க்கு 2 ரூபா சார் இதோட கமிஷனு. 1000 ரூபாய்க்கு 2 ரூபா? ஆ, வித்ட்ராவலுக்கு இல்லை, 1000 ரூபாய்க்கு 2 ரூபா கிடைக்குங்க. சரிங்க சார், சரிங்க சார். டெபாசிட் வேற இது மூலியம், நம்ம பினோ பேங்க் மூலியமா வேற என்ன சார் பண்ணலாம்? சார் இது நான் சொல்கிறேன், அப்படிலாம் என்ன சொல்கிறேன் பாருங்க. ஏஐபிஎஸ்ல பணம் வித்ட்ராவல் பண்ணி தரீங்க, ஒன்று. ரெண்டு, ஏடிஎம்ல பணம் வித்ட்ராவல் பண்ணி தரீங்க, ரெண்டு. மூணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்குறீங்க, மூணு. அதில் வந்து உங்களுக்கு வெரைட்டியாக சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட், பரதன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஜென் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் மக்களுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்து ஏடிஎம் கார்டு கொடுக்குறீங்க. இதுதான் மூணாவது சர்வீஸ். அடுத்தது மணி ட்ரான்ஸ்ஃபர், நாலு. அதுக்கடுத்து இப்போ லேட்டஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் டெபாசிட்டு. அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபருங்கிறது, இப்போ நான் வந்து உங்ககிட்ட பணம் கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட சொல்கிறேன், வேற நண்பரோட அக்கௌண்ட்டுக்கு. சரிங்க சார். அப்போ நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. நான் வந்து செகண்ட் செகண்ட் பர்சனு, நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கே பணம் போட சொல்லி 5000 கொடுத்தேன் அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு பேர் ஆதார் டெபாசிட். நான் என் ரேகையை வச்சு என்னுடைய பேங்கை சூஸ் பண்ணி ஆதாரில் பணம் எடுக்கிற மாதிரியே சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலட்லேருந்து 5000 போய் லோட் ஆகிடுங்க அக்கௌண்ட்டுக்கு. சரிங்க சார், சரிங்க. அதுக்கு நீங்கள் ஐயோ அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் போட வேண்டியதில்லை. இதுக்கு பேர் டெபாசிட்டு, முன்னாடி நான் சொன்னது பேர் மணி ட்ரான்ஸ்ஃபர். சரிங்க சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சிங்களா நான் சொன்னது தெளிவாக? அந்த ஆப்ஷன் இல்லை சார், நம்ம கிட்ட தான் இருக்குது. அதாவது ஒரு நபர் வந்து வேறொரு நபர் பேர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுவதாக இருந்தால் அதை மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். ஒரு மற்றொரு நபர் வந்து தன்னுடைய பேருக்கு அக்கௌண்ட் பணம் போட சொல்ல வேண்டும் சொன்னார் என்றால் அவரை ரேகை வைத்து நேரடியாக டெபாசிட் செய்து கொள்ளலாம். முதன் முதலாக இந்த சர்வீஸை வந்து நம்ம பினோ வங்கி அமல்படுத்தி உள்ளது. சரிங்க சார், ஓகே. வேற என்ன சார் டவுட்டு? வேற ஒன்றும் டவுட் இல்லை சார். இப்போ நம்ம இந்த கமிஷன் அடிப்படை சொல்றீங்களா சார்? நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம அக்கௌண்ட் ஐஓபி அக்கௌண்ட்ல பணம் போட்டு நம்ம அந்த பிணம் விட்டு நம்ம கொடுக்குறோம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி சார் பணம், யார் சார் அது ட்ராவல் பண்ணுறா? அவங்க 2 ரூபா சொல்றீங்களா? நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் சார், மூட்டு பேங்க் கொடுத்துக்கலாம் சார், வேலட்ல இருந்து மூட்டு பேங்க் கொடுத்துக்கலாம் சார். சரிங்க சார், சரிங்க சார். நம்ம மூட்டு பேங்க் கொடுத்தீங்கன்னா நான் வந்து மூட்டு பேங்க் மூலமாக நம்ம வேலட்டுக்கு வந்துடும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்க சார், சரிங்க சார். நாளைக்கு மட்டும் விட்டுருங்க, நாளைக்கு வந்துருவாரு. சரி, ஓகே சார்.
ஓகேங்களா? ஏய் ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே.